சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ரப்பி ஷ்ரஹ் லீ சத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم. قال النبي صلى الله عليه وسلم لما قضى الله الخلق كتب كتابا فهو عنده فوق عرشه இன்ன ரஹ்மத்தி சபகத் கல்பி. ரவாஹுல் புகாரி முஸ்லிம். சதக அல்லாஹுல் அலீம் வ சதக ரசூலுஹு நபியுல் கரீம் வ நஹ்னு அலா தாலிக மின ஷாஹிதீன் வ ஷாகிரீன் வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் சங்கமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜித்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேர்வகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய அடியார்களை சிரமப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ் அப்படி உண்டாக்கவில்லை. அல்லாஹ் அடியார்களின் மீது மிகவும் அன்பும் இரக்கமும் உள்ளவன், கிருபையுடையவன். அல்லாஹ் அடியார்களின் மீது ரொம்பவும் பாசம் உள்ளவன். எனவேதான் மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹ் கருணையோடு இருப்பதின் காரணத்தினால்தான் எல்லோருமே நேர்வழி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பமாக மனிதனை சிந்தித்து உணரக்கூடிய ஆறறிவு படைத்த மனிதனாக அல்லாஹு தஆலா படைத்தான். அந்த அறிவின் மூலமாகவே தன்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று சிந்தித்து முடிவெடுத்துக்கொள், இல்லை என்றால் உனக்கு தண்டனை என்று சொல்லியிருக்கலாம். நல்லா என்ன சொல்லியிருக்கலாம், உனக்கு நான் ஆறாவது அறிவை தந்திருக்கிறேன், அதன் மூலம் உன்னால் சிந்திக்க முடியும், நெருப்பு எது என்பதை விளங்க முடியும், தண்ணீர் எது என்பதை விளங்க முடியும், நல்லது எது என்பதை விளங்க முடியும், கெட்டது எது என்பதை விளங்க முடியும், எனவே பிரித்து உணரக்கூடிய பக்குவம் படைத்த நீ நல்லது கெட்டதை அறிந்து படைத்தவனாகிய என்னை அறிந்து நீ தெரிந்து கொள் என்று அல்லாஹு தஆலா நம்முடைய சுய இஷ்டத்திலே விட்டிருக்க முடியும். நீ என்னை ஏற்றுக்கொண்டால் சொர்க்கம், இல்லை என்றால் நரகம் என்று சொல்லியிருக்க முடியும். அல்லாஹ் என்ன செய்தான், அதையும் மீறி மனிதன் மறதியாளன், எனவே அவனுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான், நபிமார்களை நினைவூட்டுவதற்காக வேண்டி அனுப்பினான். நபிமார்களை அனுப்பினான், அவர்களும் என்ன செய்கிறார்கள், உபதேசம் செய்கிறார்கள்,
அவர்களுடைய உபதேசம் நியாயமாக இருக்கிறது, அவருடைய உபதேசம் சத்தியத்தை உணர்த்தக்கூடியது, அன்று இருந்த மக்களுக்கு அவர்கள் சொன்னது ஹக்குதான் என்று நன்றாக விளங்கியது, எல்லாமே தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான், அதையும் மீறி அந்த அடியார்களுடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சில அற்புதங்களை காட்ட வேண்டும். அப்படி காட்டினால்தான் இவர்கள் இறை தூதர்கள், இவர்கள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும் என்று என்ன செய்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணத்திலே தன்னுடைய நபிமார்களின் மூலம், தன்னுடைய இறை தூதர்களின் மூலம் அல்லாஹ் என்ன செய்தான், பலவிதமான அற்புதங்களை காட்டினான். அந்த அற்புதங்களை காட்டியதற்கு பிறகும் கூட அல்லாஹ் என்ன செய்தான், நிரந்தர உபதேசியாக வேதங்களையும் அல்லாஹ் கொடுத்தான், வேதங்களையும் அல்லாஹ் கொடுத்தான். தண்டனை இறங்கும், உங்களுக்கு அதன் பிறகு ஈமான் கிடையாது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை. சில அறிகுறிகளை, சில அதாவது அடையாளங்களை, இப்படி இப்படி நடந்தால் உங்களுக்கு வேதனை வரப்போகிறது என்ற அர்த்தம் என்றெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான். ஆக மனிதன் திருந்துவதற்கு என்னென்ன வழிமுறை இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹ் செய்து கொடுத்தான். அதையும் அதுக்கும் மேலாக வேதங்களை அல்லாஹ் கொடுத்தான். வேதங்கள் அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக படித்து பார்க்கக்கூடிய உபதேசமாகவும் இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த வேதங்களிலே அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா, அவர்களுக்கு முன்னுண்டான மக்கள் நடந்து கொண்ட முறைகள், அதற்கு அவர்களுக்கு கிடைத்த தண்டனைகள், அழிவுகள், நல்லவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு கிடைத்த வெகுமதிகள், இதையும் அல்லாஹ் சொன்னான். இன்றைக்கும் குர்ஆன் நமக்கு முன்பாக இருக்கிறது. குர்ஆன் என்ன சொல்கிறது, உபதேசம் மட்டுமா சொல்கிறது, முந்திய மக்களின் வரலாறுகளை பற்றி பேசுகிறது. காற்றினால் அழித்து ஒழிக்கப்பட்ட ஆது கூட்டத்தார்கள், இடிமுழக்கத்தால் அவர்கள் அழிக்கப்பட்ட சமூது கூட்டத்தார்கள், வெள்ளப்பிரளயத்தால் அழிக்கப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள், பூமிக்குள்ளே சொறி வாங்கப்பட்ட மக்கள், இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா இல்லையா? இதெல்லாம் எதற்காக சொல்ல வேண்டும், அல்லாஹுடைய ரஹமத்தின் அடையாளம் இது, அல்லாஹுடைய கிருபையின் அடையாளம் இது. நான் இரக்கம் உள்ளவன், ஆனால் என் தண்டனை கடுமையாக இருக்கும். முந்தைய சமுதாய மக்களினுடைய நிலைகளை பார்த்தீர்களா என்றுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு உணர்த்துவதற்காக வேண்டி இத்தகைய அற்புதமான வழிவகைகளை உணர்வதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். எனவே அல்லாஹுடைய ரஹமத்தை என்றைக்குமே நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரொம்ப இரக்கமுள்ளவன். நம்முடைய தாயின் அன்பை நாம் பார்த்திருப்போம், நம்முடைய பிள்ளைகளினுடைய அன்பை நாம் பார்த்திருப்போம், நம்முடைய மனைவி நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நாம் பார்த்திருப்போம், நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் கண்டிருப்போம். எந்த அன்பை இந்த உலகத்திலேயே உச்சகட்டமான அன்பு என்று நினைக்கிறோமோ அதை விட 99 மடங்கு அதிகமான அன்புக்குரியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹுடைய அன்பு மிக உயர்ந்தது. காரணம் என்ன தெரியுமா, தன்னுடைய அன்பை அல்லாஹ்வே நமக்கு சொல்கின்றான், என்னுடைய ரஹமத் எல்லா பொருள்களையும் வியாபித்திருக்கிறது, அதற்கு ஒரு வரையறை கிடையாது. அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு இவ்வளவுதான் என்ற வரையறை கிடையாது. அல்லாஹ் ரஹமத்தால், அன்பால், கருணையால், இரக்கத்தால் ரொம்ப விசாலமானவர். அல்லாஹ்வுடைய அன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பிக்கின்ற போது நாம் சொல்ல வேண்டிய, சொல்லுவதற்கு கட்டளையிடப்பட்ட வாசகம் எது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது எல்லாருக்கும் தெரியும், முஸ்லீமா இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட தெரியும் சில பேருக்கு. காரணம், நம்ம அடிக்கடி யூஸ் பண்றதுனால நம்ம பேசக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய சில வாசகங்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாத, நம்முடைய தொப்புள் குடி உறவு என்று சொல்லக்கூடிய நம்முடைய பிற மத சகோதரர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் கூட தெரியும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாசகம். காரணம் என்ன, இதை முஸ்லிம்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது, இன்ஷா அல்லாஹ் என்பது, அல்ஹம்துலில்லாஹ் என்பது, பிஸ்மில்லா என்பது, இதெல்லாம் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். எனவே மற்றவர்களுக்கும் இது தெரியும். அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு தஆலா தனக்கென்று எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 114 சூராக்கள் குர்ஆனில் இருக்கின்றன. 113 சூராக்களினுடைய துவக்கத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறான். அந்த 114 அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான், சூரத்து நமல் என்ற அத்தியாயத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதக்கூடிய கடிதத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அல்லாஹ் கொண்டு வருகிறான், அதை கம்ப்ளீட் பண்றான். அப்ப ஒவ்வொரு சூராவினுடைய துவக்கத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன, குர்ஆன் என்பது என்னுடைய ரஹ்மத், அந்த ரஹ்மத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வாக்கியத்தை அழகுபடுத்தக்கூடியது, அலங்காரப்படுத்தக்கூடியது, மெருகூட்டக்கூடியது எது தெரியுமா, அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வாக்கியம் என்ற இரண்டு திருநாமங்கள். அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் நிறைய இருக்கின்றன, நிறைய இருக்கின்றன. அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ் சலாம், அல் முக்மின், அல் முஹைமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், நமக்கு தெரிஞ்ச 99. அது அல்லாமையும் நிறைய திருநாமங்கள் இருக்கு. அல்லாஹுடைய தன்மை பெயர்கள், அல்லாஹ்வுடைய அசல் பெயர் அல்லாஹ், அவனுடைய தன்மை பெயர் மிக ஏராளம். அருமையான பெருமக்களே, அந்த திருநாமங்களிலே 100 மேற்பட்ட அந்த திருநாமங்களிலே அல்லாஹ் தனக்கென்று அந்த வாக்கியத்திற்கு சொந்தமாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட இரண்டு திருநாமங்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம். இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற திருநாமங்களினுடைய அர்த்தம் நமக்கெல்லாம் தெரியும். அர் ரஹ்மான் என்றால் இம்மை மறுமை, நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோருக்குமே ரஹ்மத் செய்யக்கூடியவன். உலகத்தில் அல்லாவே ஒரு அதுக்கு மேல எதிர்க்க முடியாது, அதுக்கு மேல பேச முடியாது, அதற்கு மேல விரோதம் காட்ட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவன் விரோதியாக இருக்கிறான். உதாரணமா ஃபிரௌன், ஃபிரௌனை உதாரணம் சொல்றது தெரியுமா, அவன் எதிர்ப்பு மட்டும் காட்டல, அல்லாவுக்கு எதிரா தன்னை மிக உயர்ந்த இறைவன் என்று சொன்னான். ஆனா ரப்புக்கும் ஆளான்னு சொன்னான், இதை விட மேல வேற யாராவது சொல்ல முடியுமா? அப்போ அந்த அனரப்புக்கும் லாலா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் இருக்கிறானே, அவன் மீதும் அல்லாஹ் இறக்கப்பட்டவன், ரஹமத்துடையவன். அந்த ஃபிரௌனின் மீது அல்லாஹ் எவ்வளவு ரஹமத்துள்ளவன் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிற போது அல்லாஹ் சொன்னான், அந்த ஃபிரௌனிடத்திலே மென்மையாக பேசுங்கள், அவன் திருந்த கூடும், அவன் கொஞ்சம் சிந்திக்கக்கூடும், பப்புலாலகு கௌல லையினா, மென்மையாக பேசுங்கள், லஅல்லஹு யதஸக்கரு அவ் யக்ஷா, அவன் கொஞ்சம் சிந்திக்க கூடும், அவன் நேர்வழி பெறக்கூடும், இரையச்சம் பெறக்கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவனாக இருப்பான். அது மட்டுமல்ல, ஃபிரௌன் தன்னை உயர்ந்த இறைவன் என்று ஏன் சொன்னான் தெரியுமா, அவன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட தலைவலி கூட வந்தது இல்லையா, ஒரு ஜுரம் கூட வந்தது இல்லையா, ஒரு காய்ச்சல் கூட வந்தது இல்லை, எந்த விதமான நோயோ எந்த விதமான அசௌகரியங்களோ அவனுக்கு ஏற்பட்டதில்லை. தொட்டதெல்லாம் அதிர்ஷ்டம் என்பது போல அவன் எல்லா நேரங்களிலும் பலமாக நலமாக அவன் இருந்தான். அதன் காரணத்தினால் அவன் நினைத்தான், நாமே ஏன் இறைவனாக இருக்கக்கூடாது, நாம் இறைவனோ. அவனுக்கே ஒரு கற்பனை, கூட இருந்த ஹாமான் ஏத்தி விட்டான், நீங்க இறைவன் தாங்க, நீங்க இறைவன் தாங்க அப்படின்ட்டு கடைசியில் அவன் இறைவன் சொல்லிட்டான். அதுவும் ரஹமத், அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோயே இல்லாம வச்சிருந்தா பாருங்க எவ்வளவு பெரிய ரஹ்மத். அப்ப எவ்வளவுக்கு பயங்கரமான எதிர்ப்பை காட்ட வேண்டுமோ அவ்வளவு பயங்கர விரோதியாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த உலகத்தை பொறுத்தவரை அவன் மீது இரக்கம் காட்டக்கூடியவன். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு பிரயாணத்திலே போர்க்களத்தை முடித்து கொண்டு வருகிறார்கள். அந்த போரிலே கைதிகளாக பிடிக்கப்பட்ட சில பேர் இருந்தார்கள். அதிலே ஒரு பச்சிலன் குழந்தையை கையிலே வைத்திருந்த ஒரு தாயும் என்ன செய்கிறார், அந்த போர்க்களத்திலே பிடிக்கப்பட்ட கைதிகளிலே இருக்கிறார். அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். திடீர் என்றார் போல அந்த குழந்தையை காணவில்லை, அந்த குழந்தையை காணவில்லை. அந்த தாய் பதறுகிறார். தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவு நமக்கெல்லாம் தெரியும், நம்மெல்லாம் கூடவே தான் நம்ம இருக்கிறோம். ஒரு தந்தையினுடைய பாசத்தை விட தாயின் பாசம் எவ்வளவு அற்புதமானது என்பது நமக்கெல்லாம் தெரியும். காரணம், 10 சுமந்து தன்னுடைய இரத்தத்தை உணவாக ஊட்டி அந்த குழந்தையை தன்னில் ஒரு துண்டாகவே வெளியாக்குகிறது தான் ஒரு தாய்மை என்பது. இத்தகைய தாய்மை பதறுகிற குழந்தையை காணல, அங்கும் இங்கும் பதட்டத்தோடு ஓடுகிறார், எங்கேயுமே கிடைக்கல.
இந்த தாயின் பதட்டத்தை சஹாபாக்கள் எல்லாம் பிரமிப்போடு பார்க்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு, அந்த தாயினுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டுருச்சு. பால் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுல, அந்த குழந்தைய அப்படியே எடுத்து மார்போடு அணைச்சி தேமி தேமி அந்த தாய் அழுகிறாள். அந்த குழந்தையும் பால் குடிக்கிறது. அந்த நேரத்தில் நபியவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தோழர்களே தோழர்களே, இந்த தாயின் உணர்வையும் அன்பையும் மதிப்பையும் பார்த்தீர்களா? எவ்வளவு அன்பு பாசத்தை இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தைய பறிச்சு அந்த குழந்தையை தூக்கி அந்த தாயினுடைய கண்ணுக்கு முன்னால நெருப்புல தூக்கி போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நபியவர்கள் கேட்டார். கேட்கறதுக்கு கொஞ்சம் விதர்ப்பமா வினோதமா நமக்கு இருக்கும். கருணையே உருவான நபியா இப்படி பேசுகிறார்கள் அப்படின்னு நம்ம நடப்போம். நபியவர்கள் மக்களை சிந்திக்க சொல்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், சுபான் அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணை இப்பதான் பார்த்தோம், பதட்டத்தோடு அங்கும் இங்கும் ஓடினால் அவளுடைய கவலை, அவளுடைய ஆதங்கம், அவளுடைய அச்சம், அவளுடைய பயங்கரமான ஒரு திடுக்கம் நமக்கெல்லாம் தெரியும். இந்த நேரத்தில் அந்த குழந்தையை பிடிச்சி அந்த குழந்தையை பறித்து நெருப்பிலே போட்டால் அந்த தாயால் எப்படி தாங்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கேதான் ஒரு விஷயத்தை சிந்திக்க சொல்கிறார்கள். இந்த தாய் எப்படி தன் குழந்தையை நெருப்பிலே போடுவதற்கு இப்போது நீ அவள் சம்மதிக்க மாட்டாளோ, அதே போல அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை நரக நெருப்பிலே போடுவதற்கு அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அடியார்களை நரக நெருப்பிலே போடுவதற்கு அல்லாஹ் விரும்புவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரஹ்மத் என்ற அருளை 100 வகையாக படைத்தான், 100 பங்காக படைத்தான். அதிலே ஒரே ஒரு பங்கை தான் உலகத்திலே பிறந்த இருக்கின்ற பிறக்க போகிற அத்தனை ஜீவராசிகளுக்கும், மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள், ஜின்கள், மற்ற உயிரினங்கள், பறவைகள் அனைத்துக்கும் அல்லாஹ் பிரித்து கொடுத்திருக்கான் ஒரே ஒரு பங்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ஒரு ரஹமத்தை கொண்டுதான், இந்த ஒரு அருளை கொண்டுதான், இரக்கத்தை கொண்டுதான் ஒரு மிருகம் தன்னுடைய குட்டிகளின் மீது அன்பு காட்டுகின்றன, ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளின் மீது அன்பு காட்டுகின்றன, மனிதர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் மீது அன்பு காட்டுகிறார்கள். இந்த அன்பை வச்சுதான், ஒரே ஒரு ரஹமத்தை வச்சுதான். ஆனால் அல்லாஹ் மற்ற 99 ரஹமத்தை தனக்காக மறுமைக்காக வைத்துக் கொண்டான். அல்லாஹ் எவ்வளவு ரஹமத்தானவன், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய ரஹமத் எல்லா பொருட்களின் மீதும் வியாபித்திருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த ரஹமத்துக்குரிய மாதம் தான் இந்த ரமலான் மாதம். அல்லாஹ் நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. நாம் இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான நன்மைகளை செய்து அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டுமோ அவ்வளவு முயற்சிகளை செய்து அங்கீகாரம் பெற வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். நாம் அடிக்கடி ஒரு ஹதீஸை சொல்லுவோம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளைக்கு மறுமையில் அடியார்கள் பல பேரை நன்மை இல்லாமையே சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. களிமாவுடைய ஹதீஸை நம்ம கேட்டிருக்கிறோம், ஒரு துண்டு சீட்டு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? எதுவுமே இல்லையா அல்லாஹ். அவன் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் சொல்லுவான், உன்னிடத்தில் ஒரு நன்மை இருக்கு. என்ன நன்மை? ஒரு திண்டு துண்டு சீட்டு கொண்டு வரப்படும், அது அவனுடைய நன்மையின் தராசில் வைக்கப்படும். தீமையோ மலை போன்று இன்னொரு தராசில் குவிந்திருக்கும். அந்த நேரத்தில் அந்த மனிதன் நினைப்பான், நமக்கு வெற்றியே கிடையாது என்று நினைப்பான். ஆனால் அந்த துண்டு சீட்டு நன்மையின் தட்டில் வைக்கப்பட்டவுடன் தீமையின் தட்டில இருக்கக்கூடிய அந்த பாவத்தினுடைய சுமைகள் வானத்தை நோக்கி பறந்துவிடும். அவ்வளவு கனமாக இருக்கும் இந்த நன்மையின் துண்டு சீட்டு. பிரித்து பார்த்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும். நாம் சொல்லக்கூடிய களிமாவுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், அது மட்டுமல்ல, ஒரு அடியானை அல்லாஹ் அழைக்கிறான், தனியாக வைக்கிறான். அவனையும் அல்லாவையும் தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான், நீ என்னென்ன பாவம் செய்தாய், என்னென்ன நேரத்திலே பாவம் செய்தாயா இல்லையா, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறான். அவன் நினைத்தான் நம்முடைய பாவத்தை அல்லாஹ் தோண்ட ஆரம்பிச்சுட்டான், நம்மளுக்கு வெற்றி பெற முடியாது என்று நினைக்கிறான். இந்த நேரத்திலே அல்லாஹ் சொன்னான், உலகத்திலே உன்னுடைய பாவங்களை எப்படி நான் மறைத்து உன்னை கண்ணியப்படுத்தினேனோ இங்கேயும் உன்னுடைய பாவங்களை வெளிப்படுத்தப் போவதில்லை, எனவே உன்னை நான் மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கத்திற்கு செல் என்று அல்லாஹ் சொல்கிறான். இத்தகைய கருணை, இத்தகைய அருள்
இத்தகைய ரஹ்மத் பல சந்தர்ப்பங்களில் அற்புதமான முறையிலே வெளிப்படும் நாளை மறுமையிலே. அருமையான பெருமக்களே, சஹாபாக்களிலே மிக முக்கியமான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் தான் காலித் இப்னு வலீத். சஹாபாக்களிலே மிக முக்கியமான சஹாபாக்கள் உட்பட குர்ஆனை முதன் முதலாக மதினாவிலே கற்றுக் கொடுத்த முஸ்அப் இப்னு உமைர், அதே போல சையீது சுஹதா என்று சொல்லப்படக்கூடிய ஹம்சா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹும் ஷஹீதாக்கப்படுவதற்கு, உஹது போர்க்களத்திலே 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? மூல காரணகர்த்தா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தான். ஆனா அல்லாஹ் எந்த ரஹ்மத்தை விரும்பினானோ அந்த ரஹ்மத் நபியிடத்தில் இருந்தது. அந்த நபி என்ன செய்தார்கள் தெரியுமா? போர் முடிஞ்சதுக்கு பின்னால காலிதின் மீது விரோதம் காட்டவில்லை. காலித் இப்னு வலீதினுடைய சகோதரர் வலீத் இப்னு வலீத் ஒருவர் இருந்தார். அவர் முன்னாலேயே முஸ்லீம் ஆகியிருந்தார். நபியின் சபையில் அவர் நிற்கும் போதெல்லாம் நபி அவர்கள் அந்த வலீத் இப்னு வலீதிடத்திலே பேசுவார்கள், வலீத் உன்னுடைய சகோதரர் காலித் என்னாச்சு, ரொம்ப அறிவானவராச்சே, அவர் ரொம்ப நல்ல சிந்திக்கக்கூடியவராச்சே, இன்னுமா நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் உணரவில்லை என்று நபி அவர்கள் ஒவ்வொரு சபையிலும் சொல்வார்கள். வலீத் இப்னு வலீத் கடிதம் எழுதுவார் தன்னுடைய சகோதரருக்கு, என்னுடைய நபி உங்களை பற்றி இன்றைக்கு பேசினார்கள், என்னை பத்தியா, என்னை பத்தியா, என்னை பத்தியா. கடைசியில் அது ஹிதாயத்தாக மாறுகிறது. இதுதான் ரஹ்மத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனையால் மனிதர்களின் உள்ளங்களை வசீகரித்ததை விட தன்னுடைய அருளாலும் அஹ்லாக்காலும் தான் வசீகரித்தார்கள். இது நம்மிடத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்ட சட்டங்களை பாருங்கள். ஜகாத், இது ஏழைகளின் மீது கட்டாயம் இறக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டம். அருமையான பெருமக்களே, ஆக ரஹ்மத் என்பது அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லம்மா கலக்கல்லாஹுல் கல்க, அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் படைத்து விட்டு அல்லாஹு சுபஹானஹு தஆலா என்ன செய்தானாம், அரிஷுக்கு மேலே, தன்னுடைய அரிஷுக்கு மேலே ஒரு வாசகத்தை எழுத சொன்னான், வரஹ்மதி சபகத் கல்லபி, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத்து தான் மிஞ்சி நிற்கும், எனவே அடியார்களே திருந்துங்கள். இதுதான் நம்முடைய அல்லாஹினுடைய நோக்கம். அல்லாஹு சுபஹானஹு தஆலா தன்னுடைய அரிஷுக்கு மேலே சொல்லப்படக்கூடிய வாசகம், வரஹ்மதி சபகத் கல்லபி, என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை மிஞ்சி நிற்கிறது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எழுத சொன்னான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய ரஹ்மத்தை நம் மீது பரிபூர்ணமாக பொழிய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இந்த நோன்பு காலத்திலே நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும். ஏழை எளிய மக்களின் மீது இறக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும். எல்லா மக்களின் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிந்து அந்த அன்பை அல்லாஹ்விடம் இருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். ரஹ்மத்தை நாம் மற்றவர்களின் மீது பிரயோகித்தால் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும். மற்றவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உபயோகித்தால் தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் பெற முடியும். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரின் மீதும் அவனுடைய பரிபூர்ணமான ரஹ்மத்தை பொழிந்தருள்வானாக. வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.